நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஹாட் கோல்ட் எபிசோட் 2 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் எபிசோடு 1 பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலிட் 4 தான் பார்க்க போகிறோம். எலிட் 4 முதல் ஆளாக நம்ம இப்போ தோக்கடிக்க போகிறோம். நீங்கள் எந்த எலிட் 4 வரைக்கும் தோக்கடிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லி எத்தனை தடவை தோக்கடிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் எலிட் 4, சைக்கிக் டைப் எலிட் 4. யார் இவ? வில், வில் பவர் வச்சுருப்பார், வில்லுன்னு போட்டிருக்காரு. எலிட் 4 வில், இந்த வில்லையும் நம்ம தோக்கடிச்சு நம்ம தான் வில்லாவோம். எலிட் 4 ஃபஸ்ட் பிளேயர் நம்ம தோக்கடிச்சே காட்டுவோம். டிராகன் பால்ஸ் ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமானவருன்னா யார்னா எலெக்ட்ரோ கொடுத்த சாம்பியன் லேன்ஸ் தான். லேன்ஸை தோக்கடிக்கிறது கஷ்டம். நான் யோசிக்கேன் எப்படி தோக்கடிக்கேன்னு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். யார் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த எலிட் 4 தோக்கடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த எலிட் 4 உங்களுக்கு பலமாக தெரிகிறாரா இல்லைன்னா சப்பையாக தெரிகிறாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் கேம் போடணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். போன எபிசோடில் வந்து ஒருத்தர் இது போக்கிமான் பிளாக் 2 போட சொன்னார். இது கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக பிளாக் 2 போடுறேன். இந்த எபிசோட்ஸ்லாம் முடிஞ்சோடனே பிளாக் 2 கண்டிப்பாக நான் போடுவேன். நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இது கஷ்டப்பட்டு நான் தனியாக தான் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் என்னென்ன வீடியோ போடுறோன்னு. உங்களோட டீமில் என்னென்ன நிக் நேம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னென்ன போக்கிமான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கேம் லேண்டிங்னாலும் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா 1 HP வந்து நின்றுச்சு, தூங்க வந்துடுச்சு, ஹிப்னோசிஸ் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஹிப்னோசிஸ் பண்ணிடுச்சு. வீலோஸை நம்ம கூப்பிடுவோம், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இது ஒரு ஃப்ளையிங்கும் பாய்சன் டைப்பும். ஆனால் இதை என்ன பைட்டு யூஸ் பண்ணாலும் ஃப்ளின்ச் பண்ண முடியாது. அந்த ஒரு இது, அந்த ஒரு இதான் அபிலிட்டி. அது எந்த மூவ் யூஸ் பண்ணியுமே அதை ஃப்ளின்ச் பண்ண முடியாது. ஃப்ளின்ச்னால் இப்போ ஃபேக் அவுட்னு ஒரு மூவ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணால் எதிரியால் அட்டாக் பண்ண முடியாது. அந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு அவனால் அட்டாக் பண்ண முடியாது. அடுத்த இதில் தான் அட்டாக் பண்ண முடியும். அதான் இந்த வேலோஸில் உள்ள க்ரோபேட்டோட அபிலிட்டி. அதான் எந்த இதாலையுமே ஃப்ரெஞ்ச் பண்ண முடியாது. அப்படி ஃபேக் அவுட் யூஸ் பண்ணாலும் திருப்பி அதை அட்டாக் பண்ணிடும் இந்த போக்கிமான் மட்டும். ஆமாம், எதுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்கா இல்லையான்னு புரியும். நல்லா நீங்கள் வாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறானேன்னு, ஸ்லோவாக வீடியோ போகுதுன்னு. எல்லாமே 30 நிமிஷம் அரை மணி நேரம் கிட்ட வீடியோ போடுவாங்க. நான் மட்டும்தான் 10 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறேன். கொஞ்சம் சிறுசாக்கி தான் நான் போடுவேன் எப்போவுமே. நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 Elite 4 இப்போ தோக்கடிக்க போகிறேன். அடுத்த எபிசோடில் இன்னும் 2 Elite 4. கடைசியில் நம்ம லேண்ட்ஸை போய் தோக்கடிக்கலாம். பிரிக் பிரேக் இன்னும் பிரிக் பிரேக் பண்ணி இன்னும் இருக்கு.
பக்குரும் செத்துருச்சு. இப்போ ட்ராகோ வெளியவா, உங்களுக்கு டைரானிட்டர் பிடிக்குமானோ கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த எலிட் ஃபோர் அப்புறம் சாம்பியனை தோக்கடித்த பிறகு என்னோட போக்கிமான்ஸை நான் காட்டுறேன். பார்ட்டியில் என்ன போக்கிமான்ஸ் வச்சுருக்கேன், பாக்ஸ்குள்ளே என்ன போக்கிமான் வச்சுருக்கேன்லாம் காட்டுறேன். நான் மூணு லெஜெண்டரி போக்கிமான் பிடிச்சிட்டேன், ரெண்டு தான் கிராஸில் வைல்டு போக்கிமானை பிடிச்சேன், ரைக்கும் என்டையும். ஆனால் சீக்கூட் மட்டும் பிடிக்கல இன்னும் நான். ஏதோ கிவ் அப்பு கவ் அப்புன்னு இருக்கான். ஸ்டோனேஜ் ஏரி லைஸா, ஏரி லைஸ் மிஸ்ஸே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏரி லைஸ் போக்கி ஏரி லைஸால் மிஸ்ஸே ஆகாது. ஐயோ கன்ஃபியூஷன், ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டா இது பண்ணுவான், அட்டாக் பண்ண மாட்டானே. ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எலிட் ஃபோர் வீலை தோக்கடிச்சிட்டோம். ஏ அடுத்து செகண்ட் எலைட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருக்கா நம்ம போக்கிமான்ஸ்லாம் ஹீல் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த எலைட்டை போய் பார்க்கலாம். இவர் ஃபியூச்சர் சிட்டி ஜிம் லீடர் தானே? ஆமாம், இவர் தான் கோஹா ஃபியூச்சர் சிட்டி ஜிம் லீடர். ஃபயர் ரெட்டில் இவர் தான் ஜிம் லீடர். அதுக்கடுத்து என்னன்னு தெரில. நம்ம சாம்பியன் ஆன உடனே இவர் எலைட் ஃபோருக்கு கூப்பிட்டாங்க போல, அதான் எலைட் ஃபோர் கண்டாரு. ஆரியடோ, ஐயோ ஃபயர் போக்கிமான் அப்படின்னா நான் எடுத்து வச்சுருப்பேனே வெளியே. ஷே, ஆமாம்ல, இந்த ஃபயர் போக்கிமானே கிடையாது. உங்களுக்கு இருக்கிறதுல பிடிச்ச போக்கிமான்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஜோட்டோவில். ஒரு நிமிஷம், இவன் என்னடா மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். சாரி, சட்டி தான் ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. இது ஒரு லோ ரேம் செட்டு, அதனால தான் இப்படி ஆகுது. கிளாமி ஃபோர்ட்ரஸ், கிளாமிஸ் எடுக்கலாம். கோ கிளாமிஸ் ட்ராகோனைட் ஃபோர்ட்ரஸ். இது ஒரு பக் அண்ட் ஸ்டீல் டைப் போக்கிமான். ஃபயர் டைப் யூஸ் பண்ணால் இது சீக்கிரமாக இதாயிரும். ஆனால் நம்மகிட்ட ஃபயர் டைப் இல்லைல. ட்ராகன் ரஷ்ஷு, என்னடா ட்ராகன் ரஷ் இவ்வளோதான் டேமேஜ் கொடுத்துருக்கு. டாக்ஸிக் ஸ்பைக்ஸ், ட்ராகன் பல்ஸ் டேமேஜே கொடுக்க மாட்டேங்குது எந்த அட்டாக்குமே. ஷிஃப்ட்டு, என்ன ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சா? ஷிஃப்ட் அட்டாக் பண்ணுது. ப்ரொட்டாக்ட் யூஸ் பண்ணியிருக்கா? சரி, நம்ம அடுத்த அட்டையில் தானே இப்படி அட்டாக் பண்ணுவோம். ட்ரோம் எப்படியும் ப்ரொடக்டே நம்ம உடச்சிக்கிட்டு அடிப்போம். அட்டாக் மிஸ்ஸுதா? என்னடா இப்படி பண்ணிட்டீங்க திடீர்னு? ஃப்ளை அட்டாக் யூஸ் பண்ணேன், ஷிஃப்ட் அட்டாக் அட்டாக் மிஸ்ஸுடு. ஃப்ளை மக்கு, மக்குக்கு நம்ம க்ராக்கே இறக்கலாம்.
அலிகேட்டர். ஐயோ நம்ம, ஐயோ நம்ம இதை எடுத்துக்கலாமோ? ஷூ பேட்டை, சுக்ரோ பேட்டை. ஸோ இந்த சர்ஃபோட அந்த டாக்ஸிக் ஃபைட்ஸ் அப்படியே அடிச்சுட்டு போனால் சூப்பராக இருக்கும். மினிமைஸ்டா செட்ஸ்டோஸ் பதியோ ஏதோ பிளாக் ஸ்லட்ஜா வாட்டர் ஃபால். ஜங்க் ஷாட் இந்த பாய்சன் வேற நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்கு. பிளாக் ஸ்லட்ஜ்னா என்னது என்னன்னு தெரியலையே. என்ன பேசுனே தெரில எனக்கு. ஏன்னா இப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன் தினம் தினம், என்ன பேசுறதுனே தெரியல. க்ரோபேட்டா, நம்ம க்ரோபேட் அரைக்கிறோம். க்ராக் சுவிட்ச் அவுட், கோ க்ரோபேட், க்ரோபேட். நீங்கள் உங்கள் கோல் பேட்டை க்ரோபேட்டை உருமாற்றணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஹேர் கட் பண்ணணும். கோல் பேட்டுக்கு எப்போவுமே ஹேர் கட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை அதான் தான், ஏதாச்சும் ஒரு பேட்டில் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அது லெவலப் ஆச்சுன்னா அது அப்படியே தானாக உருமாறிடும். ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். அட்டாக் மிஸ்ஸுடா, டபுள் டீம் யூஸ் பண்ணுறதுனால தான் மிஸ் ஆகுதா? இப்போ எப்படி கரெக்டாக அட்டாக் வாழ்த்துல? இது என்ன பெரிய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு? சிட்ரஸ் பெரிய, அந்த பெரிய, இந்த பெரியன்னு பெரிய யூஸ் பண்ணு. டபுள் டீம், டபுள் டீம், டபுள் டீம்ன்ட்டு 12 நிமிஷம் வீச்சு வீடியோ. இது வேற அதான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணது. நம்ம எப்படி தோக்கடிச்சிட்டோம்? அதை ஷேடோ பால் யூஸ் பண்ணி கிளி வளர்க்க. அந்த கிளி வேற என்ன வீடியோ பண்ண விடாமல் தொலை பண்ணிக்கிட்டே இருக்கு, பக்கத்துல இருந்து கடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் பெற்றெடுக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்து போட பார்க்கேன். ஐ ப்ளஸ் அதெல்லாம் எடுத்து போட பார்க்கேன் உங்களுக்கு. ட்ராகன் பல்ஸ், ட்ராகன் ரஷ், அப்படியே குறைஞ்சிட்டு வந்துரு. ஆ யாஸ், தூக்கடிச்சிட்டோம் நம்ம. ஏய் தூக்கடிச்சிட்டோம், அவ்வளோதான். நம்ம கோஹாவையும் தோக்கடிச்சிட்டோம். அடுத்து யாரு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் குட் பாய். நான் உங்கள் கிஷோர்.